சங்கரையா தமிழ்நாடு உருவாக்கிய இடதுசாரி சிந்தனையாளர்களுள் முக்கியமானவர். செங்கொடி ஏந்தி மக்களின் உரிமை குரலாக ஒலித்த குரல். பிரிட்டிஷார் காலத்தில் போராட்ட வாழ்வை தொடங்கி நேரு இந்திரா காலத்தில் அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட தொடங்கி இன்றைய தலைமுறைகளுக்குள்ளும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்திய போராளி. நூற்றாண்டு கண்டுள்ள ஆகப்பெரிய அரசியல் தலைவர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் சங்கரையாவின் அரசியல் போராட்ட பங்களிப்பை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. உலக துணியாளர்களே ஒன்று சேருங்கள் என்றார் மார்க்ஸ். இன்றைக்கு நான் மீண்டும் அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலக துணியாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற கோஷம் பிரம்மாண்டமான முறையிலே ஒலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நெல்லை மாவட்டத்தின் கோவில்பட்டியில் பிறந்தவர் சங்கரையா. அவருடைய பெற்றோர் நரசிம்மலு ராமானுஜம். சற்றே வசதியான குடும்பத்தில் 1922 ஜூலை மாதம் 15 பிறந்த சங்கரையாவுக்கு பெற்றோர் வைத்த பெயர் பிரதாபச்சந்திரன். அது பின்னாளில் சங்கரையாவாக மாறிப்போனது. ஆம், சங்கரையாவின் தாத்தா பெயரும் சங்கரையாதான். தனது பேரனுக்கு தனது பெயரே வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து பிரதாபச்சந்திரன் என்கின்ற தனது பாசத்திற்குரிய பேரனுக்கு சங்கரையா என்று பெயர் வைத்தார். சங்கரையாவுக்கு முன்பு ராஜமாணிக்கம் என்ற ஆண் குழந்தை பிறந்திருந்தது. சங்கரையாவுக்கு பிறகு 4 பெண் பிள்ளைகளும் 3 ஆண் பிள்ளைகளும் பிறந்தன. மொத்தத்தில் 5 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள் என்று 9 குழந்தைகள் துள்ளி திரிந்த வீடு சங்கரையாவின் வீடு. சங்கரையாவின் தந்தையார் நரசிம்மலவுக்கு அடிக்கடி பணியிட மாற்றம் நிகழ்ந்ததால் சங்கரையாவும் அவரது சகோதரர் ராஜமாணிக்கமும் தங்கள் தாய்வழி தாத்தா ஊரான தூத்துக்குடியில் தங்கி ஆரம்ப கல்வியை படித்தனர். பின்னாளில் பெரும் இடதுசாரி சிந்தனையாளராக உருவெடுத்த சங்கரையாவுக்கு தொடக்கத்தில் அறிமுகமானது திராவிட இயக்கமும் பெரியாரும் தான். சங்கரையாவின் தாய்வழி பாட்டனாரான ராமசாமி திராவிட இயக்க அபிமானி. பெரியாரின் சுயமரியாதை இயக்க தொண்டர், குடியரசு பத்திரிகை வாசகர். தனது வீட்டிலேயே சுயமரியாதை திருமணம் நடத்தி வைத்தவர். தூத்துக்குடியில் வசித்த அவர் பெரியாரின் பொது கூட்டங்களுக்கு செல்லும் போது தனது பேரன்கள் ராஜமாணிக்கத்தையும் சங்கரையாவையும் கூடவே அழைத்துச் செல்வார். அதன் மூலம் பெரியாரிய முற்போக்கு சிந்தனைகள் சங்கரையாவுக்கு அறிமுகமாகின. பிறகு தந்தையார் நரசிம்மலுவுக்கு மதுரை ஹார்வி மில்லில் பொறியாளராக வேலை கிடைக்கவே குடும்பத்தோடு மதுரைக்கு இடம்பெயர்ந்தனர். ஆங்கில பேச்சு போட்டி, கவிதை போட்டிகளில் தீவிரமாக பங்கேற்ற சங்கரையாவுக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் அப்போதைக்கு ஏற்படவில்லை. அந்த எண்ணத்தை ஊட்டியது மதுரை அமெரிக்கன் கல்லூரி. 10 வகுப்பை முடித்த சங்கரையா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார். அங்கு இயங்கி வந்த மாணவர் மன்றத்தில் சேர்ந்த பிறகுதான் அரசியல் மீதான ஆர்வம் சங்கரையாவுக்கு அதிகரிக்க தொடங்கியது. மாணவர் மன்றத்தின் சார்பில் கல்லூரிக்கு அரசியல் தலைவர்களை அழைத்து வந்து பேசச் செய்வது அப்போது மிகவும் இயல்பான ஒன்று. அப்படித்தான் மாணவர் மன்ற இணை செயலாளராக இருந்த சங்கரையா அமெரிக்கன் கல்லூரிக்கு ராஜாஜி, முத்துராமலிங்கத்தேவர் போன்ற தலைவர்களை அழைத்து வந்து பேசச் செய்தார். கல்லூரிகளுக்கு இடையிலான பேச்சு போட்டிகளில் பங்கேற்று பரிசு பெற்று வருவது சங்கரையாவுக்கு மிகவும் இயல்பான ஒன்றாக இருந்தது. பள்ளி காலங்களில் சுயமரியாதை இயக்கம் குறித்த அறிமுகம் இருந்த போதும் கல்லூரி காலத்தில் சோசியலிசம், கம்யூனிசம் குறித்தே அதிகம் வாசித்தார் சங்கரையா. அந்த சிந்தனையோட்டம் கொண்ட நண்பர்களுடனேயே பழகத் தொடங்கினார்.
விளைவு அந்த கல்லூரியின் கம்யூனிச முகங்களுள் ஒருவராக சங்கரையா மாறினார். பிறகு 30களின் இறுதியில் மதுரையில் மாணவர் சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற யோசனை உருவான போது பலரும் தேடியது சங்கரையாவைத்தான். மதுரை ரீகல் அரங்கத்தில் மாணவர்கள் மாநாடு கூட்டப்பட்டது. பிரபல கம்யூனிஸ்ட் தலைவரான மோகன் குமாரமங்கலம் பங்கேற்ற அந்த மாநாட்டில் மதுரை மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்டு அதன் செயலாளராக சங்கரையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு மதுரை மண்டலத்தில் மாணவர் சங்கத்தை வளர்த்தெடுக்கும் பணியில் சக தோழர்களுடன் இணைந்து ஈடுபட்ட சங்கரையா பிறகு மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடத் தொடங்கினார். 1940 மதுரையில் அகில இந்திய மாணவர் சம்மேளனத்தின் மதுரை நகர கிளையானது துவக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கூட்டம் இன்று மதுரை விக்டோரியா எட்வர்டு ஹால் என்று அழைக்கப்படக்கூடிய ரீகல் டாக்கீஸில் நடந்தது. பிரதானமாக அமெரிக்கன் கல்லூரி மாணவர்களும் மற்றும் பல கல்லூரிகள் பள்ளிகளுடைய மாணவர்களும் வந்திருந்தார்கள். அதில் அன்றைக்கு மோகன் குமாரமங்கலம் மதுரை மாணவர் சங்கத்தினுடைய அந்த திறப்பு விழா சொற்பொழிவை ஆற்றினார். அந்த கூட்டத்திலே தான் நானும் பேசினேன். அந்த கூட்டத்திலே தான் மதுரை மாணவர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த கூட்டமானது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் ஆரம்பத்தில் இருந்தே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்களில் ஈடுபட ஆரம்பித்தது. மாணவர் சங்கத்தை வளர்ப்பது, மக்களுக்காக போராட்டம் நடத்துவது, மறியல் செய்வது, ஊர்வலம் போவது என்று இயங்கி வந்த சங்கரையாவை கல்லூரியில் இருந்து நீக்க தயாரானது நிர்வாகம். அப்படி செய்தால் போராட்டம் வெடிக்கும் என்று சங்கரையா எச்சரிக்கவே தனது முடிவை கைவிட்டது நிர்வாகம். அதன் பிறகு அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினார் சங்கரையா. 1940 உருவான கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை கிளையில் சங்கரையா உறுப்பினரானார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாக செயல்படாமல் தலைமறைவு இயக்கமாக செயல்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கினர். அப்போது அவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். அந்த போராட்டத்தின் சூத்திரதாரியாக இருந்த சங்கரையாவை போலீசார் கைது செய்தனர். அவரை விடுவிக்க வேண்டுமென வெளியில் போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருந்த போது வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சங்கரையா. இன்னும் சில தினங்களில் இளங்கலை இறுதித் தேர்வை எழுத வேண்டிய சங்கரையா சிறையில் அடைக்கப்பட்டதால் அவரால் படிப்பை தொடர முடியாமல் போனது. வேலூர் சிறையில் இருந்தபோது மூத்த அரசியல் தலைவர்களான காமராஜர், ஜீவானந்தம் போன்றவர்களின் நேரடி அறிமுகம் சங்கரையாவுக்கு கிடைத்தது. சுமார் 18 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சங்கரையாவுக்கு அரசியல் ரீதியாக நல்ல அனுபவமும் பக்குவமும் கிடைத்தது. பிறகு விடுதலையாகி மதுரைக்கு வந்தார் சங்கரையா. அது நாள் வரை தலைமறைவு இயக்கமாக செயல்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி மீதான தடையை அரசாங்கம் நீக்கவே பகிரங்கமாக செயல்பட தொடங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாடு மாணவர் சம்மேளனத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கரையா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டங்களில் பேசினார். மாணவர் அமைப்புகளை அழைத்து பேசுவதும் அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதும் சங்கரையாவின் முதன்மை பணிகளாக இருந்தன. மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் மாணவர்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வருவது சங்கரையாவின் பணி. அதன் காரணமாக சங்கரையாவை கண்காணித்து கைது செய்து வேலூர் சிறை, கண்ணனூர் சிறை என்று வெவ்வேறு சிறைகளில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. சங்கரையாவின் சுறுசுறுப்பான பணிகளுக்கும் அயராத உழைப்புக்கும் துணிச்சலான போர் குணத்திற்கும் அங்கீகாரம் தரும் வகையில் மதுரை மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பொறுப்பு தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சைக்கிளில் சென்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து கட்சியை வளர்க்கும் பணியை செய்தார் சங்கரையா. ஒரு தெருவில் கம்யூனிஸ்ட் தொண்டர் ஒருவர் தலையில் கும்பம் வைத்து கரகாட்டம் ஆடுவார். அதை பார்க்க மக்கள் கூட்டம் கூடும். அப்போது அந்த இடத்திற்கு சைக்கிளில் வந்திறங்கும் சங்கரையா கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கைகளை பற்றி பேசுவார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கரகாட்ட தொண்டர் அடுத்த இடத்திற்கு சென்று விடுவார். பிறகு அந்த இடத்திற்கு சென்று பேசுவார் சங்கரையா. இப்படித்தான் மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்க தொடங்கினார் சங்கரையா. 1946 கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய செயலாளர் பி சி ஜோஷி தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்தார். அப்போது மதுரை, மன்னார்குடி உள்ளிட்ட பல இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசினார். அவரது ஆங்கில பேச்சை தமிழில் மொழிபெயர்க்கும் பணி சங்கரையாவிடம் தரப்பட்டது. குறிப்பாக மதுரையில் ஜோஷி பேச அதை சங்கரையா மொழிபெயர்க்க மொத்தம் 3 மணி நேரத்திற்கு அந்த உரையை கேட்டனர் பொதுமக்கள். அதற்கு காரணம்
ஜோஷியின் பேச்சில் இருந்த ஆவேசமும் சங்கரையாவின் மொழிபெயர்ப்பில் இருந்த நேர்த்தியும் தான். சங்கரையாவின் அரசியல் பயணத்தில் முக்கியமான அத்தியாயம் மதுரை சதி வழக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி ராமமூர்த்தியும் சங்கரையாவும் இணைந்து இதர தொழிற்சங்கங்களின் தலைவர்களை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக வழக்கு தொடரப்பட்டது. உடனடியாக இருவரும் கைது செய்யப்பட்டனர். 8 மாத கால விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட தேதி 1947 ஆகஸ்ட் 14 ஆம். மறுநாள் பிரிட்டிஷாரிடமிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்முடைய கட்சி 1942 வரை சட்டவிரோதமான கட்சி. 1942 நம்முடைய கட்சி சட்டப்பூர்வமான கட்சி ஆகியது. அன்றைய தினம் வேலூர் சிறையிலே கேரளம், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா சேர்ந்த 300 தோழர்கள் அங்கே இருந்தார்கள். நம்முடைய பங்கு என்ன என்பதை இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முதல் நாள் 1947 ஆகஸ்ட் 14 தான் தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு உட்பட 400 அதிகமான சோழர்கள் வேலூர் சிறையிலே விடுதலை ஆனார்கள். இந்தியாவுடைய சுதந்திரம் நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் தான் விடுதலை ஆனார்கள். அதுவரை இந்தியாவிலிருந்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு இந்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த தோழர்களுக்கு போராட்டம். ஆகவே நம்முடைய மகத்தான பங்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியை அழிப்பதிலே எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை உங்களுடைய ஞாபகத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். சிறையிலிருந்து வெளியே வந்த சங்கரையா தனது வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தை எட்டினார். ஆசிரியையான நவமணியை சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டார் சங்கரையா. பிரிட்டிஷார் ஆட்சியில் தடை செய்யப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர இந்தியாவிலும் ஒருமுறை தடை செய்யப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்தவர் நேரு. அப்படி இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவாக இயங்கினார் சங்கரையா. அப்போது ஓரிடத்தில் ரகசியமாக தங்கியிருந்த போது அவருக்கு சொறி சிரங்கு ஏற்பட்டு பின்னர் ரகசியமாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு குணமாக்கப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த சுமார் 2 காலமும் ரகசியமாக இயங்கியே கட்சி வேலைகளை செய்தார் சங்கரையா. காவல்துறையின் கண்களுக்கு அகப்படாமல் அவர் கூட்டங்களில் பங்கேற்பதும் நடந்தோ வாகனத்திலோ தப்பிச் செல்வதும் ஒரு மாறு வேடத்தில் கூட்டத்திற்கு வந்து வேறு மாறு வேடத்தில் திரும்புவதும் தொண்டர்களை ஆச்சரியப்படுத்தியது. பிறகு ஒரு நாள் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு 6 சிறைவாசத்திற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலின் போது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்காகவும் அதன் கூட்டணி கட்சியான முத்துராமலிங்க தேவரின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர்களுக்காகவும் தேர்தல் வேலைகள் செய்த சங்கரையா 1954 மதுரை மாவட்ட கம்யூனிஸ்ட் செயலாளர் பதவியிலிருந்து விலகி மாநில பணிக்காக சென்னைக்கு அழைக்கப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சங்கரையா அப்போது 2 புத்தகங்களை எழுதினார். ஒன்று காங்கிரஸும் கம்யூனிஸ்டும், மற்றொன்று ஹைட்ரஜன் குண்டுகளை தடை செய்வோம். முதல் புத்தகத்தில் காங்கிரசின் தவறான பொருளாதார கொள்கையை விவரித்து கம்யூனிஸ்டுகளின் சரியான நிலைப்பாட்டை விவரித்த சங்கரையா ஹைட்ரஜன் குண்டுகளை தயாரித்து வைத்துக் கொண்டு உலகை அச்சுறுத்தும் காரியத்தில் அமெரிக்கா ஈடுபடுவதை சுட்டிக்காட்டி ஹைட்ரஜன் குண்டுகளை தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தை 2 புத்தகத்தில் விவரித்திருந்தார். தொடர்ச்சியாக கட்சி வளர்ச்சி மற்றும் மக்கள் போராட்ட அரசியலில் ஈடுபட்டு வந்த சங்கரையாவை 1957 தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளராக நிறுத்தியது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அவரால் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அதே சமயம் கட்சியின் தேசிய குழு உறுப்பினராக, கட்சியின் பத்திரிகையான ஜனசக்தியின் பொறுப்பாசிரியராக தொடர்ந்து செயல்பட்டார். 1962 சட்டமன்ற தேர்தலிலும் சங்கரையாவை மதுரை கிழக்கு தொகுதியில் நிறுத்தியது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் அவர் மீண்டும் தோல்வியையே தழுவினார். 60 தொடக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் தேர்தல் நிலைப்பாடு சார்ந்த கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் திமுகவுக்கு எதிராக காங்கிரசுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று எம் கல்யாண சுந்தரம், பா மாணிக்கம், பால தண்டாயுதம் போன்ற தலைவர்களும் காங்கிரசுடன் கூட்டணி சேரக்கூடாது என்று பி ராமமூர்த்தி, வி பி சிந்தன், சங்கரையா போன்ற தலைவர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து நின்றனர். ஆனால் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைமை
காங்கிரசுடன் கூட்டணி வைத்து இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தது கம்யூனிஸ்ட் கட்சி. தமிழ்நாடு அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் முரண்பாடுகள் முளைத்திருந்த அதே சமயத்தில் அகில இந்திய அளவிலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் சித்தாந்த சிக்கல்கள் உருவாகியிருந்தன. இந்திய சீன யுத்தம், சீனாவுடனான உறவு, காங்கிரசுடனான ஒத்திசைவு என்பன போன்ற அம்சங்கள் பெரும் சர்ச்சைகளை உருவாக்கின. எல்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை இரண்டாக உடைத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தனி கட்சி உருவானது. அல்லது இரண்டு தவணை மருந்து நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற தனி கட்சி உருவானது. அந்த கட்சியில் தமிழ்நாட்டு முகங்களாக பி ராமமூர்த்தி, சங்கரையா உள்ளிட்ட தலைவர்கள் உருவாகினர். 1965 தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கேரளா சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகியிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை கூட்டம். கேரள மாநிலம் திருச்சூரில் நடந்தது. அதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருந்த பி ராமமூர்த்தி, சங்கரையா உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது சுமார் 16 மாத காலம் சிறைவாசம் அனுபவித்தார் சங்கரையா. பிறகு விடுதலை செய்யப்பட்ட அவருக்கு முக்கியமான பொறுப்பு ஒன்றை கொடுத்தது கட்சி தலைமை. ஆம், சிறை செல்வதற்கு முன்பு ஜனசக்தி பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக இருந்த சங்கரையாவின் வசம் இப்போது தீக்கதிர் ஒப்படைக்கப்பட்டது. ஆம், ஜனசக்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பக்கம் சென்று விட்டதால் தீக்கதிர் மார்க்சிஸ்டுகளின் பத்திரிகையாக மாறியது. அதன் ஆசிரியராக சங்கரையா செயல்படத் தொடங்கினார். 1957 1962 என்ற இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சங்கரையா 1967 சட்டமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றார். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. பிறகு சிபிஎம்மின் சட்டமன்ற குழுவின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சங்கரையா. கூட்டணி கட்சியாக இருந்த போதும் ஆளுங்கட்சியின் நிறைகுறைகளை பற்றி தயக்கமின்றி பேசி பரபரப்பை கிளப்பினார் சங்கரையா. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் ஆகிய 3 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதும் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கேள்விகள் கேட்டு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தியவர் சங்கரையா. புள்ளி விவரங்களும் ஆதாரங்களும் தான் சங்கரையாவின் சட்டமன்ற உரைகளின் முக்கிய அம்சம் என்று முன்னணி பத்திரிகைகள் பாராட்டும் அளவுக்கு சங்கரையாவின் சட்டமன்ற பணிகள் இருந்தன. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அண்ணா ஆட்சி, கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி என்று எதுவாக இருந்தாலும் அதை ஆதரிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் சங்கரையாவின் ஒரே உரைகள் மக்கள் நலத்திட்டங்களும் செயல்பாடுகளும் தான். அதை அடிப்படையாக வைத்தே திமுக அதிமுக கட்சிகளை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசி வந்திருக்கிறார் சங்கரையா. சுற்றுப்பயணம் செய்வது, பொதுக்கூட்டங்களில் பேசுவது, போராட்டங்களை வழிநடத்துவது, தீக்கதிரில் கட்டுரைகள் எழுதுவது என்று அனுதினமும் கட்சி மக்கள் என்பதுதான் சங்கரையாவின் ஒரே இலக்கு. குறிப்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சமயத்தில் அதை கண்டித்தும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சங்கரையா எழுதியதும் பேசியதும் முக்கியமானவை. அந்த பின்னணியில்தான் 1995 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக சங்கரையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த 1996 தேர்தலில் வித்தியாசமான நிலைப்பாட்டை சிபிஎம் எடுத்தது. ஆம், அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுடனும் சேராமல் வைகோ தலைமையிலான மதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது சிபிஎம். அப்போது சிபிஎம்மின் அகில இந்திய பொதுச் செயலாளராக ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் இருந்தார். 1996 தேர்தலில் மதிமுக சிபிஎம் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக வைகோ அறிவிக்கப்பட்டிருந்தார். அப்போது அந்த கூட்டணி தோல்வியடைந்த போதும் விளவங்கோடு தொகுதியில் சிபிஎம் வேட்பாளர் மணி வெற்றி பெற்றிருந்தார். திமுக வெற்றி பெற்று கருணாநிதி முதலமைச்சரான நிலையில் ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக சிபிஎம் செயல்படும் என்று அறிவித்தார் சங்கரையா. அதுபோலவே திமுக ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் வெடித்த போது சிபிஎம் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு பேரணிகளை நடத்திய சங்கரையா
தமிழ்நாடு அரசின் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என கோரினார். அதை ஏற்று அரசின் சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடத்தினார் முதலமைச்சர் கருணாநிதி. கோவையில் வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்து அது கலவரமாக மாறிய போது அந்த பகுதியில் மத நல்லிணக்க அமைதி பேரணி நடத்த வேண்டியதன் அவசியத்தை அழுத்தந்திருத்தமாக வலியுறுத்தியவர்களுள் சங்கரையா முக்கியமானவர். தொடர்ச்சியாகவும் தீவிரமாகவும் கட்சி பணியாற்றி வந்த சங்கரையாவுக்கு 1000 ஆண்டின் தொடக்கத்தில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. அதனால் அவர் முன்பு போல தீவிரமாக செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது. ஆகவே 2002 ஆம் ஆண்டு நடந்த சிபிஎம் மாநாட்டில் தான் பதவி விலகுவதாக சொன்னார் சங்கரையா. அதை ஏற்றுக்கொண்ட கட்சி தலைமை அவருக்கு பதிலாக என் வரதராஜனை சிபிஎம்மின் தமிழ் மாநில செயலாளராக தேர்ந்தெடுத்தது. கட்சியின் மாநில செயலாளராக இருந்து விலகிய போது தனது ஆக்கப்பூர்வமான, தர்க்கப்பூர்வமான, சித்தாந்த பூர்வமான ஆலோசனைகளை கொடுத்து கட்சியை வழி நடத்தினார் சங்கரையா. அவரது ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதில் என் வரதராஜன், ஜி ராமகிருஷ்ணன், கே பாலகிருஷ்ணன், டி கே ரங்கராஜன் போன்ற தலைவர்கள் எந்த தயக்கத்தையும் வெளிப்படுத்தியதில்லை. முதுமை காரணமாக தீவிர அரசியல் பணிகளில் இருந்து ஒதுங்கிய பிறகும் கூட முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நடக்கும்போது அது குறித்த உணர்வுகளை வெளிப்படுத்த சங்கரையா தயங்குவதில்லை. பாஜகவின் மொழி, மதம் சார்ந்த கொள்கைகள் குறித்து ஆவேசமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் சங்கரையா. சாதி மறுப்பு திருமணங்களின் அவசியம் பற்றி சங்கரையா அழுத்தமாக பேசியது இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. அல்லாத வயதிலும் வாக்களிக்கும் ஜனநாயக கடமையை அவர் ஆற்றிய காட்சிகள் ஊடகங்களில் வந்தபோது பலரும் பிரமித்து போயினர். சமூக வலைத்தளங்களில் கட்சியின் கொள்கைகளை பேசுங்கள் என்று கட்சியினருக்கு அவர் பிறப்பித்த அன்பு கட்டளை பலரது கவனத்தையும் கவர்ந்தது. இந்தியை திணித்தால் என்னவாகும் என்று காங்கிரசுடன் ஒப்பிட்டு பாஜகவை எச்சரித்து சங்கரையா பேசியது வியப்பை கொடுத்தது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி மொழியை திணிப்பதற்கு முயற்சிக்கிறது. அந்த தவறு செய்ய வேண்டாம் என்று அந்த கட்சியை கேட்டுக்கொள்கிறேன். அந்த தவறை செய்துதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்தது. கருணாநிதியின் இறுதி பயணத்தை தொலைக்காட்சியின் வழியே பார்த்து கையசைத்த காட்சி சங்கரையாவின் அரசியல் கடந்த நட்பை பிரதிபலித்தது. தோழர் என்ற சொல்லின் வலிமையை சங்கரையாவின் குரல் கேட்டு அவருக்கு 100 என்று ஆச்சரியப்பட்டது இன்றைய தலைமுறை. ஆம், 100 ஆண்டு கண்டிருக்கிறார் மூத்த இடதுசாரி சிந்தனையாளர் சங்கரையா. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற கோஷம் பிரம்மாண்டமான முறையிலே ஒலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உலக முதலாளித்துவத்தினுடைய அரசியல் தலைவனான ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் உலக ரீதியான தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட இயக்கம் தான் அது சாத்தியமாகும். அதனால்தான் மார்க்சிசம் அதற்கு அழைப்பு கொடுத்தது. ஆகவே அந்த உலக தொழிலாளர் இயக்கத்தை பலப்படுத்தும் வகையிலே நாம் போராடுவோம். கதையல்ல வரலா உலை.